எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு. குளோபல் மார்க்கெட்டில் எதுவும் பெரிய சேஞ்ச் இல்லை. நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. பாசிட்டிவாக ஓப்பன் ஆன மார்க்கெட்ஸ் வந்து இமீடியட்டாகவே டவுன் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு காலில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மார்க்கெட் நல்ல டவுன் சைடில் வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைடு மூவ், அப்சைடு மூவ்ன்றதோட ஸ்ட்ராங் அப் மூவ் தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட்டு 21,300லேருந்து 21,472 1,50 பாயிண்ட்ஸ் அப்பு போயிட்டு திரும்பி 200 பாயிண்ட்ஸ் டவுன் வந்து திரும்பி 150 பாயிண்ட்ஸ் அப்பு போய் கடைசியில் 40-50 பாயிண்ட்ஸ் டவுன் வந்துருச்சு. வாலட்டிலிட்டியை பொறுத்த வரையும் எல்லா சைடும் நல்ல ஒரு வாலட்டிலிட்டி. இந்த மார்க்கெட்டில் காசு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஒரு ஸ்டாண்டலோ ஸ்டாங்கலோ போட்டுட்டு ஸ்டாப் லாஸ்லாம் வைக்காமல் கேபிட்டலில் எவ்வளோ லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணிடலாம். பட் ஸ்டாப் லாஸ் வச்சு இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணாலாம் ப்ராஃபிட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ பார்த்தாலே தெரியும் மார்க்கெட்ஸ் எல்லா இடத்துக்கும் போகுது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா சென்செக்ஸ் தான். ஸோ 10 ரூபாவில் இருக்க ஆப்ஷனு 60 ரூபா 70 ரூபாய்க்கு சும்மா ஓடிட்டே இருக்குது, ரெண்டு சைடும் ஓடுது, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி கால்லேருந்து சென்செக்ஸோட இண்டிகேஷன் ஒரே இண்டிகேஷன் தான், ரெண்டு சைடு இருக்க ஓடிஎம்ஸும் ஸ்பைக் ஆகிட்டே கிடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் இருக்க ஸ்டாண்டர்டில் இருக்க ப்ரீமியம் 120 ரூபா இருக்குது அப்படின்னா அது 100 ரூபாய்க்கு போயிருச்சு அந்த ப்ரீமியம் அட் த மணியில். பட் ஓடிஎம்மில் 9 ரூபா இருந்த ப்ரீமியம்லாம் 12 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு, அது 3 ரூபா ஏறிட்டுருக்கு, இது 20 ரூபா டிகே ஆகிட்ருக்கு. ஸோ ஓடிஎம்ஸில் அந்தளவுக்கு ஃபியர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே ஒரு காரணம் மார்க்கெட் நினைக்கிறேன், இந்த சைடும் பிடிச்சி இழுக்குது அந்த சைடும் பிடிச்சி இழுக்குது. ஒரு ஓடிஎம்மில் இருந்தால் கூட பரவாயில்ல, ரெண்டு சைடு இருக்க கால்லையும் இதே பிகேவியர் தான், புட்லையும் இதே பிகேவியர் தான். மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு சைடும் அடித்து நிமித்திருச்சுன்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு ஸ்பைக்கு, ரெண்டு சைடுமே நல்ல ஒரு ஸ்பைக் இருந்துச்சு, ரெண்டு சைடுமே நல்ல ஒரு மூவ் இருந்துச்சு. ஸோ அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ட்ரேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. லைக் ஏதாவது ஸ்டாண்டர்ட்லாம் போட்டு அப்படியே விட்டு இருந்தால் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கலாம். பட் எவ்வளோ பேர் அப்படியே விடுவாங்கன்றது பெரிய கேள்வி தான். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் பெரிய அளவில் எதுவும் ட்ரெண்டெல்லாம் பிடிக்கல, அதுலேயும் வாலட்டிலிட்டி இருந்துச்சு. பட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் டவுன் ட்ரெண்டை ஸ்ட்ராங்காகவே இன்றைக்கி பிடிச்சிருந்தான் சொல்லணும். நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி ஒரே இண்டெக்ஸ் தான், அது ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். அது கொஞ்சம் வாலட்டிலிட்டி ஹையாக தான் இருந்துச்சு, பட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருச்சு ஓப்பன் ஆன இடத்துலையே. இதை பொறுத்த வரையும் இது டவுனாக தான் க்ளோஸ் ஆயிருச்சு. இந்தியா வீக்ஸை பொறுத்த வரையும் மார்க்கெட் அப்சைடில் போனால் தான் ஏறுது, டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா இது ஒன்றும் பெருசாக ஏற மாட்டேங்குது. ஸோ மார்க்கெட் அப்சைடில் தான் ஃபியர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி ட்ரேடிங் அப்படின்னும் போது பெருசாக எதுவும் பண்ணலன்னு சொல்ல முடியாது, பண்ணேன் பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இனிஷியலாகவே நான் வந்து கால் ரேஷியோ தான் போட்டேன், ஏதாவது கிட்ட போட்டால் தான் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு 0.5% தள்ளி தான் போட்டேன். ஸோ அப்பையும் கூட கை கொடுக்கல. 71 400 ப்ளஸ் 71 700 போட்டேன். ஸோ 1:4 போட்டேன்னு நினைக்கிறேன். டவுன் சைடில் வந்து 70 600 70 300 போட்டேன், தள்ளி தள்ளி தான் ரேஷியோ போட்டிருந்தேன். அப்பையும் மார்க்கெட்டு கிட்ட கிட்ட வருது. ஸோ வந்து வந்து திரும்பி திரும்பி போயிட்டு போயிட்டு அது பாட்டுனா ஆடிக்கிட்டே இருக்குது, காசு எதுவும் வந்த பாடு கிடையாது. ரேஷியோஸை நகர்த்துறதுக்கு ஒர்க் அவுட் எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே வந்ததுக்கப்புறம் புட் சைடில் ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டை போட்டு புட் லெட்ற மாதிரி மாற்றி விட்டேன். ஸோ அந்த டெபிட் ஸ்ப்ரெட்டை வந்து 71 200 to 71 300 போட்டு விட்டேன். போட்டு விட்டு புட் சைடில் 70 300 70 500 அடித்து வச்சுருந்தேன். ஸோ நார்மலாக எடுக்கிற மாதிரி தான் எடுத்தேன். பட் எனக்கு பொசிஷன் வந்து 100க்கு கீழே க்ளோஸ் ஆகணும் ப்ராஃபிட் வரதுக்கு, இல்லை அப்படின்னா 200க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். கரெக்டாக 100 தான் என்னோடய ப்ராஃபிட்டே வராத ஜோன்னு, கரெக்டாக அங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வாலட்டிலிட்டியெல்லாம் லைக் சரியான காண்டான வாலட்டிலிட்டி தான், அவ்வளோ ஈஸியான வாலட்டிலிட்டி கிடையாது. நானும் பொசிஷனை நகதி நகதி பார்க்குறேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக இதில் வந்த க்ளாஸு 4000 ரூபா வந்துச்சு. ஸோ இதில் ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ப்ரோக்கரேஜ் 1500 ரூபா போயிட்டுருக்கோம் சென்செக்ஸில். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் நோட்டை 2000 ரூபா டோட்டலாக, அப்படின்னும் போது 2000 ரூபா தான் எனக்கு வந்த ப்ராஃபிட்டு சென்செக்ஸில். அதுக்கப்புறம் கடைசியாக நிஃப்டியில் பொசிஷன் எடுத்துட்டேன். ஸோ நிஃப்டியில் வீக்லி பொசிஷனுக்கே திரும்பி திரும்பிட்டேன். ஏன்னா நான் எப்போ இன்ட்ராடே பண்ணாலும் மார்க்கெட் ஹை வாலட்டிலிட்டியாக இருக்குதா இல்லை நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன்னா தெரில. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே லைட்டாக இன்ட்ராடே தான் பண்ணேன். ஏன்னா பொசிஷன் எடுக்க வேணால் லைட்டாக ட்ரேட் பண்ணுவோம் தூரமாக இருந்து அப்படின்னு பார்த்தேன். தூரமாக இருந்து ட்ரேட் பண்ணாலும் அந்தளவுக்கு ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லணும். கிரெடிட் எடுத்து ட்ரேட் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் தூரமாக இருந்து, பட் அது ரொம்பவே ஒரு சைடு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையில் போயிடும், எம்டிஎம் லாஸ்லாம் ஹியூஜாக வந்துடும். ஸோ அதனால தான் நான் அந்த ப்ரிஃபர் பண்ணுறதில்லை. பட் ஸ்டில் இது எனக்கு தெரிஞ்சு 5 நாளில் எந்த நாளும் ஒர்க் அவுட் ஆகலை. முதல் 2 நாள் லைட்டாக தான் ட்ரேட் பண்ணேன். லைட்டாக ட்ரேட் பண்ணும்போதே கொஞ்சம்னாவது ஓகேவாக தான் இருந்துச்சு. கடைசி 3 நாள் கொஞ்சம் ஆக்டிவாகவே ட்ரேட் பண்ணேன் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல, மார்க்கெட்ஸ் வந்து அந்தளவுக்கு வாலடிலிட்டியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணிங்க, ஏன்னா மார்க்கெட் போகிற வேகமோ வர வேகமோ ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போதைக்கு கால் சைடில் கால் லெட்டர் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி நான் நிஃப்டியில் கால் லெட்டர் எடுத்திருந்தாலே எனக்கு இந்த 20000 ரூபா ப்ராஃபிட் இருந்திருக்கும்.
இருக்கும். ஏன்னா காலில் நான் இந்த கால் லெட்டரை செக் பண்ணும்போது அப்படியே ஈவன் ஒரு 6000 ரூபாய் எனக்கு கிரெடிட் கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை எண்ட் ஆஃப் த டேயில் போட்டுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி விட்டுட்டேன். பட் நான் மண்டே எக்ஸ்பைரி டிகே ஆகிடும் இன்றைக்கி அப்படின்றத யோசிக்கல. இப்போ சம இந்த கால் லெட்டர் போட்டிருந்தாலே இன்றைக்கி ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த பொசிஷன் தான் போட்டு வச்சுருக்கேன். இதில் டெபிட் என்னும்போது 20000 ரூபா கொடுத்து வச்சுருக்கேன். அப்சைடில் போனால் தான் ப்ராஃபிட்டு. அப்சைடில் வருமா இதில் ப்ராஃபிட் பிடிக்க முடியுமான்லாம் தெரில. அட்லீஸ்ட்டு கையிலேருந்து இந்த 20000 ரூபாவை இந்த வாரம் கொடுக்காமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பார்ப்போம், மோஸ்ட்லி ஏதாவது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போதைக்கு திரும்பி பேக் டு பொசிஷனல் தான். ஒரு 1.5 வாரம் நினைக்கிறேன், 1.5 வாரம் கிட்ட, ஒரு வாரம் லாஸ்ட்டு ஒரு வாரம் ஃபுல்லாகவே இன்ட்ராடே ட்ரை பண்ணது வழக்கம் போல் ஒர்க் அவுட் ஆகலை. பட் பார்ப்போம் நெக்ஸ்ட் எப்படி போகுது அப்படின்னு பொசிஷனல். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.